ட்விட்டரில் ஹேஷ்டாக் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை எதனால் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தேடி போய் பார்க்கும்போது, அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக அஜித் ரசிகர்கள் ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத விட ஒரு ஹேஷ்டாக்கையே ட்ரெண்டாக்கியிருக்காங்க, ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படின்னு. இந்த ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படிங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தினா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, அமைச்சர் துரைமுருகன் மேலேயும் டிஎம்கே மேலேயும் அஜித் ரசிகர்களுக்கு என்ன கோபம், எதனால் இந்த வார்த்தையை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு யூடியூப் சேனலுக்கு அமைச்சர் துரைமுருகன் பேட்டி கொடுக்குறாரு. அதில் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கப்படுது, அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆங்கர் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதற்கான பதிலை தான் அமைச்சர் துரைமுருகன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது விஜயினுடைய ஃபோட்டோவும் காட்டப்படுது, அஜித்தினுடைய ஃபோட்டோவும் காட்டப்படுது. விஜயினுடைய ஃபோட்டோவுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் அஜித்தினுடைய ஃபோட்டோவை காமிச்சதுக்கு எனக்கு இவர் யாருன்னு தெரியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இது செய்தி. இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உடனேயே அஜித் ரசிகர்கள் எல்லாருமே களம் காணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜெயிலர் படம் வந்துருச்சு, ரஜினி ரசிகர்கள்லாம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க, லியோவை வச்சு விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அஜித் ரசிகர்களுக்கு தன்னுடைய தலைவனுடைய படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அஜித்தினுடைய ரசிகர்கள்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டிஎம்கே பக்கம் பாயிறாங்க. தங்களுக்கான பணி ஒன்று கொடுக்கப்பட்டது மாதிரி மேலிருந்து எந்த விதமான கட்டளைகளும் வராமல் இருக்கும்போது கூட வரிஞ்சு கட்டி சண்டைக்கு ரெடி ஆகிறாங்க. துரைமுருகன் மீது மட்டுமல்ல, அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீதும் போர் தொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு சினிமா நட்சத்திரத்துக்கு ஆதரவாக தனது வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படிங்கிற வார்த்தையை ட்ரெண்டிங்கில் வச்சுருக்காங்க இளைஞர்கள். சரி, இந்த ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படிங்கிற வார்த்தையை ஏன் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. 2001 ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு தூங்கிட்டு இருந்த கலைஞர் கருணாநிதியை தட்டி எழுப்பி உங்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு வந்த அறிவிப்பு. கலைஞர் கருணாநிதி முதல்ல ஃபோன் போட்டது முரசொலி மாறன் அவர்களுக்கு, இந்த மாதிரி என்னை கைது பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. அன்னைக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது ஜெயலலிதா. காரணம் என்ன அப்படின்னா, 1991 to 1996 வரைக்கும் ஜெயலலிதா பீரியடில் ஊழல் ஆட்சி அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே பேர் வந்தது. 96 பிறகு அந்த அலை அப்படியே டிஎம்கேவுக்கு ஓட்டாக மாறிச்சு. 2001 மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சி வந்ததற்கு பிறகு அப்படியே மேம்பால ஊழல் அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதியை இரவோடு இரவாக குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போயிருந்தாங்க. அன்னைக்கு கலைஞர் டிவிலாம் கிடையாது, அன்னைக்கு சன் டிவி மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களில் பிரபலம். சன் டிவி அப்படிங்கிற வார்த்தையை விட கேபிள் டிவி, சன் கேபிள் இருக்கா அப்படின்னு தான் உங்கள் வீட்டில் கேட்பாங்க, எங்கள் வீட்லேயும் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, சன்னுங்கிறதே கேபிள் தான், அதான் கேபிள் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு ரீச் ஆன ஒரு கேபிள் டிவினா அது சன் டிவி தான். ஸோ சன் கேபிள் இருக்கான்னு கேட்ட மக்கள் கலைஞர் அரஸ்டாங்களே அப்படின்னு பச்சை குழந்தை கூட கேட்கக்கூடிய அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்தது அன்னைக்கு தேதிக்கு. அந்த சத்தமே இல்லாமல் சத்தம் போட்டு கொண்டு போய் சேர்த்ததில் சன் டிவிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்படி காலையிலேருந்து எல்லா ப்ரோக்ராமையும் ஒத்தி வச்சுட்டு அந்த குரல் மட்டும் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு நைட்டு கலைஞர் அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க கலைஞர் கருணாநிதியை. கலைஞர் கருணாநிதியை குண்டு கட்டாக தூக்கிட்டு போன நிகழ்வை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. ஒரு வயதானவர், ஒரு பெரியவர், அவரை இப்படி தூக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு. தூக்கிட்டு போகும்போது ஐயோ என்னை கொள்கிறாங்க, அவள் கொள்கிறாங்களே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை, அந்த வார்த்தையை பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. இப்படி இல்லாமல் நடக்கும் நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா மீது ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம் பதிவாக இருந்தது. இன்றைக்கி அந்த வார்த்தை தான் ட்ரெண்டாக இருக்குது. கூடவே ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது நிஜமாகவே என்னைய பொறுத்தளவில் இதை வந்து ஏடிஎம்கே ட்ரெண்டாக்கிட்டு இருக்காங்களா, இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் ட்ரெண்டாகிட்டு இருக்காங்களா, இல்லை டிஎம்கேக்காரங்களே இதை ட்ரெண்டாக்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. திடுதுப்புன்னு ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படிங்கிறத ஒரு அஜித் ரசிகர்களால் இவ்வளோ பெருசாக ஹேஷ்டாக்கை வந்து ட்ரெண்டாக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்.
ஏன்னா அன்னைக்கு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது அந்த மாதிரியான நிகழ்வு. இன்னைக்கு அஜித்துக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சத்தமில்லாமல் காமிக்கிறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் கலைஞர் கருணாநிதி அந்த ஐயோ அம்மா கொள்கிறாங்களேன்னு வார்த்தையை சொன்னார்ல, அவர் இந்த சமூகத்திற்காக என்ன செஞ்சுருக்கார், அஜித் இந்த சமூகத்திற்காக என்ன செஞ்சுருக்கார் அப்படிங்கிறதையும் இரண்டு பக்கமும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. கலைஞர் கருணாநிதி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து திருவாரூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து அண்ணா பெரியார் போன்ற பெரிய பெரிய தலைவர்களிடத்தில் கற்றுக்கிட்டு துறையிலையும் சாதனை படைத்தவர். ரெண்டு பேருக்கு இடையில் எப்போ முட்டுச்சு, ஏன் துரைமுருகன் இந்த வார்த்தையை உதித்தார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. 2010 திரைக்கலைஞர்களுக்கு நிலம் கொடுத்தார் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில். அதனால் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு திரைக்கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவுக்கு அஜித்குமார் கூப்பிடாமலே வந்து நின்றுக்கணும், ஆனால் அஜித்குமார் கூப்பிட்டும் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசு பொருளாக இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து அஜித்குமார் அந்த நிகழ்வுக்கு வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு மைக்கு கிடச்சிது. மைக்கு கிடச்சப்போ ஐயா இந்த மாதிரி வந்து நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லாமல் எங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க உங்களுடைய கட்சிக்காரங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். அதுதான் டிஎம்கேக்கும் அஜித்துக்கும் இடையில நடந்த ஒரு முதல் வார்த்தை போர். அதை தொடங்கி வச்சது அஜித் தான். இதில் ஒரு பத்திரிகைக்காரனா நான் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, திரைக்கலைஞர்களுக்காக நிலம் கொடுத்தவங்க கலைஞர் கருணாநிதி. அப்போது வால் இண்டியராக அஜித் அவர்கள் அதை எந்த ஷூட்டிங் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரவங்களுக்கு, உங்களுக்காக லைட்டு பிடிக்கிறவங்களுக்கு, உங்களுக்காக மேக்கப் போடுறவங்களுக்கு, உங்களுக்காக பணிவிடை செய்யக்கூடியவங்களுக்கு, உங்களுக்காக கதை வசனம் திரைக்கதை பாடல் எழுதக்கூடிய அந்த திரைக்கலைஞர்களுக்கு நிலம் கொடுத்துருக்கு அரசு. அந்த நிகழ்வில் உங்களுக்கான உங்கள் கூட சேர்ந்து உழைத்த, நீங்கள் ஒரு 100 கோடி 200 கோடி அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடுறீங்க, ஆனால் உங்கள் கூட உழைச்சவங்களுக்கு 200 ரூபா பேட்டா மட்டும்தான் கிடைக்கிது வித்து சாப்பாடோட. அவங்களுக்கு நிலம் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய சொத்து, அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட நிகழ்வில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய நீங்கள் வாலண்டியராக வந்து கலந்துக்கணுமே, அதை ஏன் அஜித் செய்யலை அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இளைஞர்கள் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படிங்கிற வார்த்தை ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். மேம்பால ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி கலைஞர் கருணாநிதி அவர்களை இரவோடு இரவாக கைது செய்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் கோபாலபுரம் வீட்டில் அவரை கைது செய்ய முடியாதா, இரவோடு இரவாக கைது செய்வது அவரை அவமானப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட நிகழ்வு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அஜித்துக்கு உரிய மரியாதை கொடுத்து கலைஞருடைய பக்கத்திலேயே சீட்டு கொடுத்து உட்கார வச்சாங்க. ஆனால் தன்னுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சக ஊழியனுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்க முடியாத அஜித்துக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த சாதனைகள் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து விதவைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறு திருமணம் செய்கிறதுக்கு கைம்பெண் திருமணம் அப்படிங்கிற வார்த்தையவே மாற்றினாங்க. இப்போ நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சிங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே அழகு தமிழில் அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்து அவங்களுக்கான மறுமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கலைஞர். ரெண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி அவங்க அஜித் ரசிகர்கள் 17-16 வயது பசங்களாக இருக்காங்களாம், இல்லை வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், இல்லை 40-50 வயதை கடந்த நம்மளை மாதிரியான அஜித் ரசிகர்களாக கூட இருக்கலாம். ஆனால் கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற அந்த அரசியல் நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, அந்த ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அவரை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு திரைக்கலைஞர் அஜித் அப்படிங்கிற ஒரு நபர் கோட் போட்டு இன்றைக்கி பெரியாளாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். நான் 5 ரூபாயும் நான் தேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது 5 ரூபாய் கொடுத்து நான் டிக்கெட் கொடுத்து நான் படம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி 200 ரூபாயும் 300 ரூபாயும் கொடுத்து டிக்கெட் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போவும் அஜித்தினுடைய படங்கள் நம்ம போய் பார்க்குறோம். ஆனால் அந்த கலைஞனுக்கு மரியாதை கொடுத்து அவர் சீட்டு கொடுத்து உட்கார வச்சுருக்கிற இடத்துல கலைஞரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுதுல்ல அதே மேடையில், அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஒரு ஆளக்கூடிய முதல்வனுக்கு
எதிராக நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தது கலைஞர் தானே. இதே ஜெயலலிதா முன்னாடி உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்ட முடியுமா? ஜெயலலிதா முன்னாடி உட்காந்து உங்களால் பேசக்கூட முடியாது. ரஜினிகாந்த் வந்து ஒரு உளறல் வாய்க்காரர். அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருந்தார், சோ ராமசாமி பெரியாள் அப்படின்னு. அது சோ ராமசாமியே வந்து தலையில் அடிச்சுக்கிட்டார். அடுத்து வந்து ஜெயலலிதா முகத்தில் நான் போய் எப்படி முடிப்பேன் அப்படின்னு. அந்த வீடியோஸ்லாம் இன்னமும் யூடியூப்பில் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் பார்க்கலாம். நேரடியாக ஷோ இருக்காரு, ஜெயலலிதா இருக்காங்க, ரஜினிக்கு மைக் கிடைக்குது. சோ ராமசாமி எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்கிறாரு. அடுத்த நாளே வந்து ஜெயலலிதா சைட்லேருந்து ரஜினிகாந்துக்கு வந்து வீட்டிலையே வந்து அவங்க நுழைய முடியாத அளவுக்கு கெடுபிடிகள் இருந்தது. ரோட்டில் நடக்க வச்சாங்க ஜெயலலிதா. அந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களை நேரடியாக பார்த்து விமர்சனம் பண்ணதுக்கு பிறகும் கூட என்னை நோக்கி வந்த தும்பை மலர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அஜித்தை பார்த்து பேசினார். ரஜினிகாந்த் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கலைஞன். அந்த முட்டாள்தனமான ஒரு கலைஞனுடைய மூளைக்குள்ளே அன்பும் பாசமும் எப்பயுமே இருக்கும். ஆனால் அந்த அன்பும் பாசமும் உடைய ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நல்ல மனதுடைய ரஜினிகாந்த் அவர்கள் அஜித் பேசிய பேச்சுக்கு அன்றைக்கி எழுந்து நின்று கைதட்டினார். அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து அஜித்தும் ரஜினியும் நேரடியாக கலைஞருடைய வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டாங்க. அப்போது பத்திரிகைக்காரங்கள்ட்ட அஜித் உங்களை இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கலைஞர் கருணாநிதி ரொம்ப சிம்பிளாக, என்னுடைய தும்பை மலர் என்னை பார்த்து பேச வந்திருக்கு, அதை ஏன் மற்றவங்க பெருசாக வந்து பேசுனீங்க அப்படின்னு. மலர் போல அஜித் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வார்த்தைகளை பதிவு செஞ்சுருந்தார். இதெல்லாம் நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மேம்பாள ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவரை தூக்கிட்டு போகும்போது தமிழ்நாடே அழுதுச்சு. அந்த வார்த்தையை ஐயோ அம்மா கொள்கிறாங்களே அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ட்ரெண்டாக்கியிருக்காங்க. கலைஞர் இந்த சமூகத்திற்காக செய்த செயல்கள் ஏராளம். நம்ம வீடுகளில் கலைஞர் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து இன்னமும் கலைஞரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் இன்றைக்கி கலைஞர் டிவின்னு சொல்லிட்டு ஒன்று போய் உட்காந்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் தான். ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அந்த தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தகவல் தொடர்பு சாதனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நல்ல பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் மக்கள்கிட்ட. இதுக்காக நம்ம டிஎம் கேட்குறாங்களா அப்படிங்கிற நீங்கள் கேள்வியை கேட்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு நாடு போற்றக்கூடிய ஒரு கலைஞன், நாடு போற்றக்கூடிய ஒரு தலைவன் அரசியலில் இருந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 12:30 வரைக்கும் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவனை ஐயோ அம்மா கொள்கிறாங்களேங்கிற வார்த்தையை வச்சு ட்ரெண்டாக்குறீங்க. துரைமுருகன் அவருக்கு இருக்கக்கூடிய இடைவிடாத பணிகளுக்கு மட்டும் அவர் ஒரு அமைச்சர், அவருடைய நலன் சார்ந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறதுக்காக ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்க வராரு, இல்லை மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்காக வராரு. அந்த நேரத்தில் ஒரு ஆங்கர் விஜயை பற்றி அஜித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்வியை அவருடைய வயதினுடைய முதிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவர் கிராஸ் பண்ணுறாரு. இது என்னுடைய பார்வை. அமைச்சர் துரைமுருகன்கிட்ட நீர்வளத்துறை பற்றியும் காவிரியில் கர்நாடக தண்ணீர் எப்போ விடும், அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் என்ன மாதிரி வழக்கு தொடர போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருந்தாருன்னா அந்த பத்திரிகையாளர் அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் சொல்லியிருக்கலாம். அப்படி பதில் சொல்லாமல் இருந்தார்னா டிஎம்கேவை நம்ம குறை சொல்லலாம், அமைச்சர் துரைமுருகனை குறை சொல்லலாம். அஜித்தை பற்றி அவர் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அஜித்தை பற்றிக்காகவே எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிறார். அப்படி நம்ம கோபப்படணும்னு நினச்சோம்னா சுப்பிரமணிய சுவாமி எத்தனையோ முறை ஒருத்தரை பற்றி பேசுமோ இல்லை எனக்கு அவரை பற்றி தெரியாது அப்படின்னு போயிடுவாங்க. இதே கேள்வி அமைச்சர் துரைமுருகன்கிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை பற்றியும் தான் கேள்வி கேட்டாங்க. அப்போ அவரும் தான் தெரியாது. ஆனால் ஆக்சுவலி இது கோவப்பட வேண்டியது நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும், அவங்க சத்தம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க அஜித் ரசிகர்கள் போட்ட அந்த ஹேஷ்டாக்கை அவங்க ட்ரெண்டாக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து தமிழ் தேசியவாதிகள் அஜித்தினுடைய ரசிகர்களாக தன்னை இணைச்சிக்கிட்டு தொடர்ந்து டிஎம்கேக்கு எதிராக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் இன்னொரு பார்வையும் இருக்குது. டிஎம்கேவினுடைய ஐடிவிங்கே கூட ஐயோ அம்மா கொள்கிறாங்களேங்கிற வார்த்தையை ட்ரெண்டாக்குறாங்களா, இல்லை கலைஞருடைய அனுதாபத்தை வந்து மறுபடியும் பெற நினைக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் அந்த மாதிரி குதிர்க்கமாக தான் வந்து நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ இதில் 3 கார்னர் இருக்குது. 1 திராவிடம், இன்னொன்று அஜித் ரசிகர்கள், 3வது தமிழ் தேசியம். இந்த 3 ஒன்றா சேர்ந்து தான் அந்த முக்கோண பீடத்தில் ஒரு பெரிய ஒரு வார்த்தை போகிற வந்து
ஹேஷ்டாக்காக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இதில் அனுதாபாலை யாருக்கு அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, டிஎம்கேக்கு அனுதாபாலை இதனால் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தானே என்னவோ சத்தமே இல்லாமல் அந்த ஹேஷ்டாக்கை பற்றி பேசாமல் மதுரையில் நடக்கக்கூடிய 20ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டு வேலைகளை பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த கட்சியைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்கள். ஸோ எது எப்படியோ நாடு போற்றக்கூடிய ஒரு தலைவன் உதிர்த்த வார்த்தைகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னமும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது கலைஞர் கருணாநிதி தான். அஜித்தினுடைய ரசிகர்கள் நாளைக்கு படம் நடிக்கலை அப்படின்னா அவரை பற்றிய பேச்சுக்களையே தவிர்த்துடுறாங்க. ஆனால் தினந்தோறும் நித்தம் நித்தம் செய்தித்தாள்களில் இடம்பெறக்கூடிய ஒரு தலைப்புச் செய்தி கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இங்கே திராவிடத்தையும் திராவிடத்தின் மூலியமாக வளர்ந்தவர்களும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இன்றைக்கி நம்மெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே கலைஞர் கருணாநிதி தான். விபி சிங்கை அறிமுகப்படுத்தியிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் 68%-69% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சி அதன் மூலியமாக படித்து இன்றைக்கி பெரிய ஆளாகி ஃபோனையும் இன்றைக்கி டச் ஸ்க்ரீன்லேருந்து பெரிய பெரிய ஆப்பிள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கலைஞரை பற்றியே தவறாக பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கும் காரணம் கலைஞர் தான். அஜித்துக்கு எப்படி ஒரு வாய்ப்பை ஒன்று உருவாக்கி அவங்களுடைய மேடையில் அவங்களையே வந்து பேச வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி எனக்கு எதிராக கூட நீ பேசிட்டு போ, நான் உடனே ஒன்றும் பேச மாட்டேன், என் வேறு அது கிடையாது, நீ எதிர்த்தா பேசுகிறா பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்களோ, அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஐயோ அம்மா கொள்கிறாங்களேன்னு கலைஞரை கிண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கலைஞரே ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகனும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது டிஎம்கேக்கு மைனஸாக போய் நிற்காது, ப்ளஸ்ஸாக தான் போய் நிற்கும். இந்த அனுதாபாலை அப்படியே டிஎம்கேக்கு வாக்குகளாக நிச்சயமாக மாறுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அஜித் ரசிகர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்கிறதில்ல, புத்திசாலித்தனமாக நாம் செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அஜித்தை எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், ஆனால் அதை ஒரு படம் பார்க்குறதோடு நிறுத்திக்கணும். ஏன் அப்படின்னா அஜித்துக்கு வந்து ஒரு சமூக பற்றுள்ள ஒரு நபராக இன்றைக்கி வந்து அஜித் வந்து நல்ல காரியங்கள் ஏதாவது வந்து மக்களுக்காக செய்திருக்கிறாரா அப்படிங்கிறத உங்களால் பட்டியல் போட முடிஞ்சது அப்படின்னா பட்டியல் போடுங்க. அது கலைஞர் செய்த சாதனைகளை விட அவர் கூடுதலாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு அப்படின்னா அவரை மனதார நாம் பாராட்டலாம். இல்லை அப்படின்னா முடிவு உங்கள் கையில் தான், கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, பதிவு போடுங்க. என்னோட கையெழுத்து எப்பயுமே என் மக்களுக்கானது தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.